கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கும் 39 தொகுதிகளில் 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. அதில் 37 இடங்களை திமுக கைப்பற்றி மாபெரும் வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணி தேனி தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. இதனால் ஆளும் அதிமுக அரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. வேலூர் தொகுதியில் பணப்பட்டுவாடா காரணமாக தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் 5 வேலூர் தொகுதியில் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்தது. இத்தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக தீபலட்சுமியும் போட்டியிடுகிறார். ஆனால் அமமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை. வேலூர் தொகுதியில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் அதிகம் இருப்பதால் பாஜகவினரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த அதிமுக தலைமை யோசிப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தினால் சிறுபான்மையினரின் ஆதரவு அதிமுகவிற்கு சுத்தமாக கிடைக்காது என்பது அவர்களது வியூகம். மேலும் தேமுதிக தலைமை மீது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிருப்தியில் இருப்பதால் தேமுதிகவையும் வேலூர் தேர்தலில் பணியில் ஈடுபடுத்த அதிமுக தயங்குவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் வேலூர் தொகுதியில் இருக்கும் ரஜினி மக்கள் மன்றத்தினரை இழுக்க அதிமுக முயற்சி எடுத்து வருவதாகவும் ஏசி சண்முகம் இதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.